இரண்டு கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம். நான் துக்கத்துடனே உங்களிடத்து மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்து கொண்டேன். இரண்டு, நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கமடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? மூன்று, என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாயிருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கையுள்ளவனாயிருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். நான்கு, அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். ஐந்து, துக்கமுண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கமுண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். ஆறு, அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஏழு, ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். எட்டு, அந்தப்படி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஒன்பது, நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். பத்து, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். பதினொன்று, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பனிரெண்டு, மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில். பதிமூன்று, நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதலில்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு மக்கேதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். பதினான்கு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பதினைந்து, இரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். பதினாறு, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கேதுவான மரண வாசனையாகவும் இரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? பதினேழு, அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். இரண்டு கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரம் முடிவடைந்தது. ஆமீன்.